காய் வீவர்ஸ் நாங்கள் பார்க்க போவது பாண்டியினிஸ்டோர் சீரியலினுடைய இனிவரும் எபிசோட்டில் என்ன நடக்கப் போகின்றது என்பது பற்றித்தான் அதற்கு முன்னாடி இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறுதி எபிசோட்டில் பார்த்தீங்கண்டா முல்லையை அவருடைய அப்பா வீட்டிற்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் அதாவது கதிர் வீட்டிற்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார் உடனேயே வந்தவுடனேயே தனங்கூட வந்து ஒரு புது புடவையை கொடுத்து இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா என்ற மாதிரியாக சொல்ல முல்லையின் சரிங்கக்க விட்டு தன்னுடைய ரூமிற்கு போகின்றார் அங்காலேயே பார்த்தீங்கன்னா கதிர் இது தெரியாமல் முல்லையினுடைய வீட்டிற்கு முல்லைக்கு கிஃப்ட் கொடுப்பதற்காக போன போது முல்லையினுடைய அம்மாவோ ஏதேதோ பேசி கதிரினுடைய மனசை கஷ்டப்படுத்தி விட்டார் இதனால் கதிர் கோபமடைந்து வாங்கி கொண்டு போன கிப்டை கூட கடையிலேயே கொண்டு வந்து எறிவதெல்லாம் காட்டப்பட்டது இவ்வாறாக நடைபெறுவதுடன் தான் இறுதி எபிசோட் நிறைவடைந்திருந்தது இது இனிவரும் எபிசோட்டில் எப்படி என்றால் இவ்வாறாக முல்லை ரெடியாகி விட்டு வருவார் என்றும் பார்த்துவிட்டு ரொம்ப அழகாக இருக்கிறீங்க என்ற மாதிரியாக முல்லையை சொல்வார்கள் என்றும் உள்ள உடனேயே முல்லை கூட ரொம்பவே சந்தோஷப்படுவார் என்றும் ஆனாலும் மனதுக்குள்ளேயே இன்னமும் இவங்களை காணவில்லையே இண்டைக்காவது இவங்கள் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வாங்களா என்ற மாதிரி எதிர்பார்ப்புடன் இருப்பார் என்றும் உடனேயே கண்ணன் கூட கடைக்கு போன் பண்ணி முல்லை அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு முல்லை அண்ணிக்கு கேக் வாங்கிட்டு வாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள் அதற்கப்பறம் பிறந்த நாளுக்கு ஏற்ற மாதிரியாக ஏற்கனவே மீனாவினுடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடினார்களோ அது மாதிரியாகவே முல்லைனுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கும் என்றும் ஆனாலும் இங்கேயே பார்த்தீங்கண்டா கதிர் ஏற்கனவே முல்லையினுடைய அம்மா பேசிய கோபத்திலேயே இருப்பதனால் எதுவுமே பேச போறதில்லை முல்லையுடன் ஆனால் முல்லையோ எப்படா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்களா என்ற மாதிரியாக எதிர்பார்ப்புடன் இருப்பார் என்றும் ஆனாலும் கதிரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பார் என்றும் இருந்தாலும் இனி எப்படியோ கண்டிப்பாக ஒரு ரூமிலே தான் முல்லையும் கதிரும் இருக்கப் போகிறார்கள் ஆகையால் முல்லை கதிரைப்பாக கதிர் முல்லையை பார்க்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி அவர்கள் பேசுகின்ற காட்சிகள் காட்டப்படும் என்றும் இது தவிர பார்த்தீங்கன்னால் இறுதி மூன்று நாள் எபிசோட்டிலேயே ஈவாவை காட்டப்படவில்லை அவர் ஏற்கனவேயே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே தான் ரெண்டு மூன்று எபிசோட்டில் வரமாட்டினும் ஆனால் மண்டே எபிசோட்டில் வருவதாக கூறியிருந்தார் அவ்வாறாக இனிவரும் எபிசோட்டிலேயே ஈவாவினுடைய சீனும் காட்டப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இது தவிர உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் வேறு ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமான் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்